இன்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி சூடாமணி ஜெயிலுக்கு செல்வதற்குள் அவளை போட்டு தள்ள முடிவெடுக்கிறான். சனியன் என்ன பண்ண போறீங்க, ஜெயிலுக்குள் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்புகிறான். பிறகு சவுந்தரபாண்டி ஏ கே எஸ் அண்ணாச்சியை வர வைத்து ஜாமீன் கேட்டியா? நான் வெளியில வந்தே ஆக வேண்டும், வெளியில நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்கிறான். அதான் சனியன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டதால் ஜாமீன் கிடைக்கவில்லை என்று சொல்கிறான். சனியனை தீர்த்து கட்டிவிடலாமா என்று அண்ணாச்சி கேட்க, வேண்டாம், அவன் இப்பாவி, நல்லவன், விசுவாசி என்று சவுந்தரபாண்டி சொல்ல, அப்போ அவனை கடத்திவிடலாமா ஐயா என்று அண்ணாச்சி ஐடியா கொடுக்க, இது சரியான ஐடியா தான், நான் வெளியில வரணும். அதுக்கு சாட்சி சொல்ல சனியன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் வழியில் அவனை கடத்திடு என்றும் கட்டளையிடுகிறார். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட காவல் நிலையத்தில் போலீஸாக இருக்கும் சண்முகத்தின் நண்பன் சண்முகம் மற்றும் பரணியை பார்த்து ஏ கே எஸ் அண்ணாச்சி வந்தாரு. அவரும் சவுந்தரபாண்டியனும் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதாவது பெருசா திட்டம் போடுறாங்க என்று சொல்கிறான். ரொம்ப மெதுவா பேசியதால் என்ன பேசுனாங்க என்று தெரியவில்லை. கவனமா இரு சண்முகம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இதைத் தொடர்ந்து சண்முகம் மற்றும் பரணி இருவரும் ஏ கே எஸ் அண்ணாச்சி மீது சந்தேகம் வந்து அவனை எச்சரிக்க அவனிடத்திற்கு போகின்றனர். அப்பொழுது சண்முகம், என் குடும்ப விஷயத்தில் நீ தேவையில்லாமல் வந்தா அவ்வளவுதான், உன் வேலையை பாரு என்று சொல்ல, என்னிடத்துக்கு வந்து என்னையே மிரட்டுறியா என்று கோபப்பட சண்முகம் அவனை அடிக்க பாய பரணி தடுத்து நிறுத்தி அவனை முத்துப்பாண்டியிடம் ஒப்படைக்கலாம் என்று சொல்கிறாள். பிறகு முத்துப்பாண்டி ஏ கே எஸ் அண்ணாச்சியை விசாரிக்க அவர் சவுந்தரபாண்டி சொன்ன விஷயத்தை சொல்லிவிடுகிறார். இதையடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம்.